மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு காரணம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கதிரவன் அண்ணன், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாளை கழித்து ஷூட்டிங், சாரி நாளைக்கு ஷூட்டிங், இன்றைக்கி கால் பண்ணாங்க. எனக்கு முத்தையாண்டங்கிட்ட படம் பண்ணணும்னு பயங்கர ஆசை. குட்டி புள்ளியில் நான் பண்ண வேண்டியது கமிட்மெண்ட் இருந்துச்சு, நான் இருக்கேன் நடிக்கிறேன்றலாம் எல்லாமே ஆயிடுச்சு. சுந்தரபாண்டியன் வந்து ஹிட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு மறுபடியும் அந்த ஒரு ஒரு டீம் வர வேண்டாம்னு சொல்லிட்டு அண்ணா இல்லைப்பா அடுத்த படம் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு படத்துக்கும் போய் நிற்பேன், ஏதோ ஒரு காரணங்களால் பண்ண முடியாமல் இருக்கும். ஆனால் இன்னமும் அதே ஏக்கத்தோடு தான் நான் இருக்கேன். அதனால் முத்தையான படம் அப்படின்னா ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்காம போயிட்டேன், எதுவுமே கேட்கல, கதை கதை எதுவுமே கேட்கல போயிட்டேன். ஏன்னா நம்பிக்கை இருக்குது முத்தையான படம்னா ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு. அண்ட் கார்த்திக் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஸ்பாட்டில் போய் தான் தெரியும். கார்த்திக் வந்து போயிட்டு அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் சொன்னாப்பில், இந்த மாதிரி அண்ணா நான் உங்கள் காலேஜ் தான் ஜூனியர் அப்படின்னு. நான் படித்த இன்ஜினியரிங் காலேஜோட ஜூனியர், அவர் ஒரு இன்ஜினியர். ஸோ அதுக்கப்புறம் சொன்னோன்னே ரொம்ப ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு, வேலை செய்ய ஆரம்பித்தோம். சரி ஈஸியாக வேலை செய்யலான்னு பார்த்தா போக போக டஃப் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு டைலாக் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று பேசுன்னா நான் என்னோடய யூஸ்வலாக ஒன்று பண்ணுவோம், ஒரு முறைக்கிறதா இருந்தால் இல்லை ஒரு டைலாக் வரும்போது மதரஸில் அங்கே எப்படியோ ஒரு ஒட்டிட்டு வந்துடும், கொஞ்சம் கோவப்பட்டாலும் எப்படியாவது என்னை மீறி அந்த மதுரை ஸ்லாங் வந்துடும். அண்ணன் தயவு செஞ்சு கையெடுத்துக்கும், மதுரை ஸ்லாங் வரவே வேணாம், இது சென்னை ஸ்லாங் வரணும். அந்த சென்னை ஸ்லாங்லேயும் வந்து கொஞ்சம் சட்டிலாக பேசணும், சத்தமாகவே பேசக்கூடாது, ரவுடி ஆய்வுன்னு கத்தவே கத்தக்கூடாது, அந்த ஒரு மீட்டருக்கு மேலே போகவே கூடாதுன்னு அந்த மீட்டர் அந்த டைலாக் கூட பார்த்துருப்பீங்க, கரண கவச குண்டலமாக போட்டிருக்கான், யார் கத்தி குத்துனாலும் இறங்கும். இது நான் கொஞ்சம் அதிகமாக பேசினோம், கரண கவச குண்டலமாக போட்டிருக்கான் பிறந்திருக்கான், யார் கத்தி குத்துனாலும் இறங்கும் அப்படின்னா இல்லைண்ணே இன்னும் கம்மி இன்னும் கம்மி இன்னும் கம்மி டேய் நான் பேசவே இல்லைடா இதானே வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் அபவுட் லைக் ஆர்ட் டைரக்டர் சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டேயும் வேலை வாங்குறத அவருக்கு என்ன வேணுமோ அதை அடம் பிடிச்சி வாங்கிடுவார், அது பர்ஃபெக்ஷன். அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து உண்மையிலே கார்த்திக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நான் அவங்க மாமா கிட்ட இருந்த வேகத்தை நான் பார்க்குறேன், முத்தையாண்ணன் கிட்ட இருக்க வேகத்தை நான் கார்த்திக்கிட்ட பார்த்துருக்கேன். ஸோ இந்த படம் நம்ம நான் நிறைய படங்கள் பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், ஃபேமிலி கிட்ட கேட்பேன், இது பிடிச்சிருக்கா அந்த படம் பிடிச்சிருக்கா, என்ன மாதிரியான படங்கள் பிடிக்குதுன்னு கேட்டால் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க ஆக்ஷன் வேணும், வைலன்ஸ் வேணும், நிறைய அப்படி நிற்காமல் ஓடிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக ஒரு பவர் பேக்ட் ஆக்ஷனாக, வைலன்ஸ் இருக்காது, ஆக்ஷன் நிறையா இருக்கும், ஒரு செம்மையாக ஒரு ஒரு படம், யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். அண்ட் ஹீரோ எங்கள் விக்ரம் பிரபு சார் பிரதர், அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இது ரெண்டாவது படம் எனக்கு, அவரோட சத்ரியன் ஒரு படம் பண்ணேன், வெரி வெரி கம்ஃபர்ட். எல்லாரும் ஹீரோ கூட நான் நிறைய ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், கம்ஃபர்ட் இருக்குது. பட் இவர் கூட பண்ணும்போது ஒரு பெரிய கம்ஃபர்ட் இருக்குது, என்னென்ன தெரியாது, ஒரு இனம் கலந்த ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அவர் கூட பண்ணும்போது. அண்ட் இந்த படத்தில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸில் நான் பார்த்துருக்கேன் பிரதர், அருவா இவ்வளோ பெருசு இருக்கும், பயமாக இருக்கும், என்னை வெட்டி கொல்ற போகிறச்சிலாம் பயமாக இருக்கும், எவ்வளோ ஃபோர்ஸ் வந்தாலும் என் கிட்டே வரவே வராது, தைரியமாக நிற்கலாம், அவர் முன்னாடி சண்டை போடலாம். ஆமாம், மாஸ்டர் அப்படி தான் கம்போஸ் பண்ணார், இருந்தாலும் லைட்டாக ஒரு பயம் இருக்கும், ஏன்னா அட்டை அருவா தான் அது, இருந்தாலும் பயம் இருக்கும், எங்கிட்டாவது பட்டுருமா வச்சுமா, நம்ம தப்பு பண்ணி கூட முன்னாடி போயிடுவோம், அந்த மார்க் தாண்டி போயிடுவோன்ற ஒரு பயம் இருக்கும். பட் விக்ரம் பிரபு நம்பி எந்த வில்லன் வேணால் நிற்கலாம் முன்னாடி. ஸோ அந்த அளவுக்கு. அண்ட் ஸ்ரீதிவ்யா அழகு தேவதை தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. எனக்கு இவங்களோட ரெண்டாவது படம் சிஸ்டர் அனந்திகா, அவங்களும் ரிஷி என்னோட உயிர் நண்பனாயிட்டான். இப்போது இந்த படத்தில் நடித்து நடித்து நாங்கள் நடிக்கிற மாதிரியே தெரியல, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஏதோ உண்மையிலே நான் அவன் டோலி நான் சிட்டு அப்படியே கோயம்பேட்டில் சுற்றுறோம், எண்ணூரில் சுற்றுறோம், ஒரு ரவுடி போய் மாதிரியே சுற்றிட்டு இருக்கோம், வெரி வெரி இன்னசென்ட் அண்ட் வெரி வெரி ஒரு மாதிரி ஒரு ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் வெறி இருக்கும் அவருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ரிஷிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த கொடுக்கணும் கடவுள் வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு மிக்க நன்றி. படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.